அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு வீடியோல வந்து ஒரு மிகப்பெரிய தலைப்பு, எல்லாம் கத்துக்கிட்டேங்க ஐயா, எல்லாம் கத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆனால் பலன் சொல்ல வரவே மாட்டேங்குதே. பலன் சொல்வது என்பது ஒரு எட்டாத கனியாக காயாகவே இருக்கிறது. எப்படி பலன் சொல்றது? நீங்க எப்படி பலன் சொல்றீங்க? டக்கு 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 டக்குன்னு லைவ்ல அடிக்கிறீங்களே, அப்போ எப்படி பலன் சொல்றீங்க? பலன் சொல்வதற்கான உத்திகள் ஒன்றுக்கு மூணு. இப்போ ஒரு வீடியோ போட போறேன், அந்த வீடியோக்கு டக்குன்னு எடுத்த உடனே 2 நிமிஷத்துல பலன் சொல்லிட்டேன். அப்படியே ஒண்ணுமே பேசாம இருந்தா ஜாதகர் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ல 2 நிமிஷத்துல நான் எல்லாத்தையும் பலன் சொல்லி முடிச்சுட்டேன். இது வந்து ஒரு சிக்கலான அமைப்பு தான். ஆனால் என்றைக்கு இந்த காரக ஆதிபத்தியங்கள் எந்த வீடுகள் எப்படிப்பட்ட தன்மைகளை கொடுக்கும் என்பதை தெல்ல தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்ற நிலையில், ஒரு விதமான ஒரு புரிதல் வந்துவிட்ட நிலையில், உங்களுக்கு வந்து அந்த பலன் சொல்லுகின்ற உத்தி வந்துடும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ராகுதச குருபக்தி டக்கு 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 டக்குன்னு மாணவர்களுக்கு இதை பார்த்தவொடனே அப்படியே மனசு எங்கேயோ ஓடணும். இதே மாதிரி லைவ்ல கூட சொல்ல முடியும், கண்டிப்பாக சொல்லலாம், எந்த லெவல்லையும் கிடையாது, லைவ்ல கூட இதே மாதிரி சொல்ல முடியும். என்ன காரக ஆதிபத்தியங்கள் இங்கே பாருங்கள். இதுல வந்து ஒவ்வொரு விளக்கமா வைக்கிறேன். எப்படி ஆறாம் இடத்துல ஆறாம் அதிபதி குரு, ஆறாம் அதிபதி குரு தசாநாதனுக்கு சஷ்டாஷ்டகமாக இருக்கிறார், ஆக குழப்பத்தை கொடுப்பார். ராகுதசையில் குருபக்தியும் சனிபக்தியும் 6-8 பல இடங்களோடு தொடர்பு கொண்டிருந்தால் நல்ல பலன்களை செய்யாது. எந்த ஒரு கடகலக்கணக்காரருக்கும் குருபக்தியும் சனிபக்தியும் வரக்கூடாது அப்படின்றது அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த புக்திகள் சங்கடங்களை செய்யும் அப்படின்னு சொல்லுவேன். இங்கே குரு ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிறார். வேலை என்று நான் கணித்தது கரெக்டு ஐயா, ஏன் அவர் தொழில் செஞ்சு கடனால கலக்கத்தை ஏற்படுத்திடக்கூடாது? அங்கேதான் சற்று வேறு நிலையில், அப்படியே ப்ரொடக்ஷன் வேறு நிலையில கால்குலேஷன் பண்ண வேண்டியிருக்கிறது. எப்படி இதை கணிச்சேன்? இவருடைய ஒரு 30 வயசுலேருந்தே இவருக்கு சூரிய தசை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சுக்கர தசையின் பிற்பகுதியிலிருந்தே சூரிய தசை இவருக்கு 10ஆம் இடத்தில், சூரியன் செவ்வாய் 10ஆம் இடத்தில் திக்பலத்தாக பலத்தோடு இருக்கின்ற காரணத்தினால சுக்கர தசையிலேயே இவருக்கு கிட்டத்தட்ட 29 வயதுக்குள்ளேயே ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்க வேண்டும். சூரிய தசையில் நல்ல பொசிஷனில் அவர் இருந்திருக்கணும். இங்கே வேலை தொழில் அமைப்புகளில் தனித்து செவ்வாய் இருந்தால் ஒரு பலன், அங்கே செவ்வாய் சூரியனோடு சேர்ந்திருந்தால் ஒரு பலன். 2 கிரகங்கள் திக்பலமாக இருக்கின்றன, அதில் ஊடாக 12ஆம் அதிபதியாக புதன் நுழைந்தது செவ்வாயின் பலத்தை குறைக்கின்ற அமைப்பு. ஆகவே இவர் தனியாக தொழில் செய்யலை, தனியாக தொழில் செய்யலை. சூரியன் அதிக சுபத்துவமாக இருக்கிறார், செவ்வாயும் சூரியனுமே இங்கே சுபத்துவம். ஆகவே தலைமை பொறுப்பு என்பது இவருக்கு கிடைத்தே ஆக வேண்டும். அதுவும் சரியான தசாபுக்தி அமைப்புகள், சூரியன் சந்திரன் செவ்வாய் என ஒரு 23 வருஷம் தூள் கலப்புகின்ற தசாபுக்தி அமைப்புகள் வந்துவிட்ட காரணத்தினாலும், லக்னாதிபதி அமாவாசைக்கு அருகே இருந்தாலும் உச்ச சுக்கரனோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினாலும், லக்னாதிபதிக்கும் சுக்கரனுக்கும் நெருக்கம் அதிகம். அதாவது நல்லா பார்த்தீங்கன்னா சுக்கரன் 28 டிகிரியில் இருக்க சந்திரன் அதே 28 டிகிரியில் இருக்கிறார். இந்த இடத்துல மீன ராசியில அமாவாசை சந்திரனாக அங்கே சந்திரன் வந்துட்டாலே சுக்கரனோடு அவருடைய டிகிரி அமைப்பு எத்தனைன்னு பார்த்தோம்னா, சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சந்திரன் 28 டிகிரியில் இருப்பார், சுக்கரன் 1 டிகிரியில் இருப்பார், ரெண்டு பேருக்கும் இடையில 25 டிகிரி விலகி இருந்தால் சுமத்துவம் இருக்காது, பெரிய அளவில் அங்கே இதாகாது. ஆனால் இங்கே ஒரே டிகிரியில் இருவரும் இணைந்திருக்கிறார்கள். ஆகவே அமாவாசை சந்திரன் என்பது கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனாகவே வந்துட்டார், ஓரளவுக்கு நல்லா வந்திருக்கிறார். அவரை பங்கப்படுத்துவது தான் அங்கே சனி ராகு. ஆக இந்த இடத்துல அவர் இளம் வயதிலிருந்து வேலையிலேயே இருக்கிறார் என்பது இந்த இடத்தில் தீர்மானிக்கப்படுகிறது. எப்படி கணித்தேன்? வேலையில் தான் அவருக்கு சிக்கல். வியாபாரம் பண்ணியிருக்கலாம், தொழில் பண்ணியிருக்கலாம், கடன் வந்திருக்கலாம். அந்த கடனால், ஏன்னா ஆறாம் அதிபதி கடனை கொடுப்பாரா வேலையை கொடுப்பாரா அப்படின்றது, நோயை கொடுப்பாரா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது கஷ்டம் இல்லையா? இந்த இடத்தில் நோயை தர வேண்டிய ஒரு நிலை அமைப்புகள், கடனை தர வேண்டிய அமைப்புகள், இந்த இடத்திற்கு உரிய ஒரு செவ்வாய் வந்து கொஞ்சம் ஒரு நிலையில் சுகத்துவமாக இருக்கிறார். சனியும் ராகுவோடு சேர்ந்திருந்தாலும் கூட உச்ச சுக்கரனால் இருக்கிறார். ஆகவே வேலையில் தான் பிரச்சனை அப்படிங்கிறத 2 நிமிஷத்துக்குள்ளே என்னால் ப்ரெடிக்ட் பண்ண முடிஞ்சது. சரி, வேலையில் பிரச்சனை அப்படிங்கிறத எப்படி ப்ரெடிக்ட் பண்ணேன்?